உள்ள இருக்க எல்லாருமே பார்த்தாங்க. நீ எப்படி பயந்தன்னு? ஏய், அவங்க போலீஸ்காரங்களா? அந்த போலீஸ்க்கு நான் கொடுத்த மரியாதை, அதுக்காக பயந்து போயிட்டேன்னு நினைச்சிடாத. யோ, எல்லாம் உன பத்தி தெரியும்யா, சும்மா நில்லு. நீ நிக்கும் போது உன் காலை நான் பாத்துனேன், டக 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 நடந்துச்சு. பாத்துட்டியா? அது காலனில இருக்கிற கோபி நான், கார்பரேட்ல இருக்கிற ரகுபதி நீ. புரிஞ்சுதா? சத்தியமா புரியல. வயித்துல நீ ரொம்ப உளர ஆரம்பிச்சிட்ட. சரியா தெரியாது. ஒரு நிமிஷம் இங்க வாங்க சார். நல்ல மாட்டின பறிப்போ. என்ன சொல்ல சார்? இந்த ஒரு போடு போட சொன்ன சார். நீங்க உங்களை போலீஸ்க்கு முன்னாடி எப்படி கிண்டல் பண்ண அவன்? நீங்க பாட்டுக்கு பேசாம போறீங்க. உங்களை கிண்டல் பண்ண கூட பரவாயில்ல சார், நம்ம சூர்யா சார் கிண்டல் பண்ணிட்டான். நம்ம கம்பெனியை கிண்டல் பண்ணிட்டான் சார் அவன். இவன் தேங்காய் வியாபாரம் பண்ணானா, அது தப்பு இல்லையா? அதுவே கார்ப்பரேட் காரங்க பிசினஸ் பண்ணா தப்பா? அவன் கார்ப்பரேட் கம்பெனி சொன்னது நம்மளதான் சார். எனக்கே அது புரியுது. என்ன சார்? ஓ, அடிக்கிறதுக்கு பொஷனா? ஓகே சார், சார் ரெடி ஸ்டார்ட். 1 2 3 ஒன்னு கொன்றுவேன். இவனுக்கு அடிக்கிறதுக்கே சம்பளம் கொடுக்கறாங்களோ? ஐயோ, அட பாவி. நான் பாட்டுக்கு ஸ்நேகமா அன்பா தாண்டா உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், என்ன தேவையில்லாம என்ன இப்படி அடி வாங்க வச்சுட்ட? அதுடி, காலையில இருக்க கோபி நீ, நான் கார்ப்பரேட்ல இருக்க ரகுபதியா? டேய், இதுல வேற நீ என்ன புரிதான வேற கேக்குற? இனிமே நீ விவரமா பேசுறன்னு சொல்லிட்டு டைலாக் பேசின இப்படிதான் நடக்கும். ஆனா அந்த பக்கம் அவரு இருக்காரு, இப்படியே போயிடுவோம். என்ன நாக்க மாட்டி விடுறா? இந்த உலகத்துல யாரு நம்பினாலும் இந்த எடுபுடி பசுங்களை மட்டும் நம்பவே கூடாது. ஆமா, என்ன அப்பா கரு கொள்ளும் என ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து
செய்து சிறிது நேரத்திற்கு பிறகு தொடர்பு கொள்ளவும். போய் குளிச்சுட்டு வாங்க, சாமி கும்பிடலாம். சார், ஏன் சார் இமேல எதுவும் கோவமா? ஏன் கிட்ட கூட சொல்லாம எங்க சார் போனீங்க? உங்களை பார்க்காம உங்க கூட பேசாம எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல சார். ஒரு போனாச்சும் பண்ணுங்க சார். சார், நாளைக்கு ஒரே நாள்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிச்சிருவேன். உடனே மன்சு மேடத்தை பத்தி என்ன எதுன்னு பார்க்க சொல்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நாம என்ன பண்ணாலும் தப்பாயிடும் சார். மன்சு மேடம் நிச்சயமா சேஃபா இருப்பாங்க சார். ஐயோ பங்கஜ், அறிவுக்கு தெரியுது பங்கஜ், ஆனா மனசு கிடந்து மான்சி மான்சின்னு துடிக்குது. புரியுது சார், சாரி. அருண் சார், கடைசியா மான்சி மேடத்தோட போன் டவர் எங்க இருந்துச்சுன்னு பாக்க சொன்னே, பாத்துட்டியா? பாத்தேன் சார், ராயப்பட்டியில ஏதோ ஒரு இடத்தை காட்டுது. வாட்? பங்காஜ், அவ ஃப்ரெண்ட் வீடு அங்கதான் இருக்கு. அவ அடிக்கடி அங்கதான் போவா. மை காட், நிஜமாவா சார்? ஐயோ எஸ் பங்காஜ், உடனே நான் அவ ஃப்ரெண்டுக்கு போன் பண்றேன். அவங்க நம்பர் எங்கிட்ட இருக்கு சார். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, இப்ப வேண்டாம். எதுவா இருந்தாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம் சார். வை பங்கஜ் சார், ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. இங்க போலீஸ் இருக்காங்க. இதுல மான்சி மேடத்தை இன்வால்வ் பண்ண வேண்டாம், அதுக்கு தான் சொல்றேன். கரெக்ட் பங்கஜ், அவன் சேஃபா தான் இருப்பான். அவன் அங்கேயே இருக்கட்டும், அவன் சேஃபா தான் இருப்பான். அவன் அங்க சேஃபா தான் இருப்பான். மனசுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. தேங்க்ஸ் பங்கஜ், மான்சி அங்க சேஃபா தான் இருப்பான். சேஃபா தான் இருப்பான். தேங்க்ஸ் பங்கஜ். நீ இப்படி போயிருக்க கூடாது சூர்யா. நீ எங்க போயிருப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனா நீயா திரும்பி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். குங்குத்தமாய் ஏன் குத்தமாய் யார நானும் குத்தம் சொல்வேன். செப்பசும் சோலையிலே பாடி வந்த பைங்கிலியே இன்று நடைபாதையிலே வாழ்வதென்ன மூலையிலே என்ன பண்ணுறது தெரியாம இங்க வந்து மாட்டிக்கினே எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. நானும் மாட்டி யார் அது யாருமே இல்லையே. சார், என்ன காலையில இங்க வந்து உட்காந்துட்ட? சும்மாதான் சார். சும்மானா எங்களை வேவு பார்க்க வந்தியா?
நாங்க என்ன பண்றோம் ஏது பண்றோம் பார்த்து பங்கஜ் அவங்கிட்ட வந்து உனக்கு சொல்ல சொன்னானா? ஐயோ சார், அப்படியெல்லாம் யாரும் எதுவுமே சொல்ல சொல்ல சார். கிளம்பு சார் முத்தழக, இவன் கண்டிப்பா நம்ம என்ன பேசுறோம்னு கேக்குறதுக்கு தான் இங்க வந்திருக்கான். ஐயோ, உங்களுக்கு தான் தெரியும்ல, இவன் ஒட்டு கேக்குறதுல பல்லே கில்லாடி. ஏய், ஒட்டு கேக்க வந்தியாடா? ஐயோ, ஒட்டு கேக்க வந்தியா சார்? நான் ஒட்டு கேக்கலாம் வரல சார், சும்மா உட்கார்ந்துட்டு போலாமேனு வந்தேன் சார். இவ்ளோ பெரிய வீட்ல உனக்கு உட்கார்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? நாங்க சோதனை போற இடத்துல தான் வந்து உட்கார்ந்திருப்பியா சார்? நான் எங்க உட்கார்ந்திருந்தாலும் நீங்க இப்படி தான் சார் கேப்பீங்க. போலீஸே எதுத்து பேசுறியா நீ? என் வாழ்க்கையில இவ்ளோ பணிவா நான் யார்கிட்டயுமே பேசினதே இல்லக்கா, ஆனா இதே நீங்க எதுத்து பேசுறேன்னு சொல்றீங்களேக்கா. சரி வா. சார் நீங்க விட்டீங்கன்னா நான் போயிடுவேன் சார். கொஞ்ச நேரம் சேர்ல உட்கார்ந்தது குத்தமா சார். இந்த இடத்த பாத்தியா? இப்பதான் சார் பாக்குறேன். அதுல என்ன தெரியுது? நாலு புல்லு, ஓரமா ரெண்டு கல்லு, அப்படியே கொஞ்சம் மணல சேர்த்து வச்சிருக்காங்க சார். அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியுதா? ஆமா சார். நீயா உண்மையை சொல்லிட்டனா உனக்கு நல்லது. என்ன உண்மைக்கா? இங்க என்ன நடந்துச்சுங்கற அந்த உண்மை. நான் வந்து பார்த்தப்போ ரெண்டு மூணு காக்கா மட்டும் இந்த பக்கம் போவும், அதை தவிர வேற எதுவும் தெரியாதுக்கா. பொய்யா சொல்ற? சரி போ. தூக்கு கன்ஃபார்ம். சார் சார் சார், எதுவும் பண்ணல சார். அக்கா சொல்லுங்க அக்கா, ப்ளீஸ் அக்கா சார், எதுவும் பண்ணல சார். வேற சார் போடா சுட்டுருவீங்க. இப்ப என்ன பண்ணலாம் மிஸ்டர் முத்தழகன்? நம்ம ஸ்குவாட வர சொல்லுங்க வசந்தி, என்னன்னு பாத்துருவோம். சம்திங் ராங். மத்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. நானும் கவனிச்சேன். ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்? உடனே பாத்துடலாம். பங்கஜ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாமா மிஸ்டர் முத்தழகன்? அவங்க கிட்ட ஏன் சொல்லணும்? நம்ம ஸ்குவாட வர சொல்லுங்க. அவங்க வரும்போது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதையும் மீறி ரொம்ப பேசினாங்கன்னா நம்ம ஆபீஸ் கூட்டு போய் சரி பண்ணிடலாம். நாம என்ன போலீஸா இல்ல இவங்க வச்ச வேலைக்காரங்களா? எல்லாத்துக்கும் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி பண்றதுக்கு. ஓகே மிஸ்டர் முத்தழகன். ஒரு மோப்பு நாயும் தேவைப்படும், ரெடியா வச்சுக்க சொல்லுங்க. தேவைப்படும் போது வந்தா போதும். எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல ஆடு சிக்கன மாதிரி தான் தோணுது. ஓகே மிஸ்டர் முத்தழகன். ஒரு இடத்தை தோண்டணும், அங்க டெட் பாடியை புதைச்சிருப்பாங்களோ ஒரு டவுட். இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல எல்லாருமே இங்க வந்தாகணும். நான் லொகேஷனை ஷேர் பண்றேன். இடத்த தோன்றதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. இங்க வந்து அது வேணும் இது வேணும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அவ்வளவுதான், குயிக். சார், நம்ம சந்தேகப்படுற மாதிரி இன்னும் ஏதாவது கிடைச்சா நம்மளோட அடுத்த மூவ் என்ன? லாடம் தான். நம்மள என்ன காமெடி பீஸ் நினைச்சிட்டு இருக்கான் அந்த பங்கஜ். சூரிய பிரகாஷ் எங்க இருக்கான், மான்சி எங்க இருக்கான் தான் தெரியல. ஆனா இவங்க கம்ப்ளைண்டும் பண்ணல. அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. இங்க மட்டும் ஏதாச்சும் கிடைக்கட்டும், அப்புறம் காட்டுறேன் இந்த முத்தழகு யாருன்னு. மிஸ்டர் முத்தழகன், அது என்னோட ஃப்ரெண்ட்லி சஜஷன். எப்படி விசாரிக்கிறதா இருந்தாலும் ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. பெரிய இடம், கைய வச்சுட்டா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். இத விட 1000 பெரிய இடத்தை பார்த்துட்டு தான் நான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். ஒழுங்கா கோஆபரேட் பண்ணாங்கன்னா உடம்பு வலிக்காம இன்டராக்ஷன் நடக்கும். ஓவரா பேசினாங்கன்னா உடம்பு வலியில துடிச்சிட்டே தான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லி வைங்க.
என்னை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. டிஐஜி இல்ல, அதுக்கு மேல உள்ளவங்க பேசினா கூட போங்கடா, நீங்களும் உங்க ஆர்டரும் நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன். முதல்ல அந்த இடத்தை தோண்டட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஹலோ, போன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு, இவ்வளவு ஆடி அசைஞ்சு வரீங்க? சாரி மேடம். விடுங்க வசந்தி, நம்ம ஆளுங்க எப்பவும் இப்படிதான் பண்ணுவாங்க. அவனுங்க ஸ்டே வாங்குறதுக்குள்ள இந்த இடத்தை தோண்டிடுங்க, போங்க. தோன்றாங்களா? யாரை கேட்டு தோன்றாங்க? நம்ம இடத்துல நம்மள கேட்காம அவங்க என்ன அவங்க இஷ்டத்துக்கு தோன்றது? அவங்க போலீஸ்னா அவங்க என்ன கொம்ப முளைச்சிருக்கு? என்ன பண்றோம் சார்? வேண்டாம் சார், நீங்க இவ்வளவு வேகமா போனீங்கன்னா பிரச்சனை ஆயிடும் சார். அனு மேடம், போலீஸ்னா ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் பார்க்காத போலீஸா? பயம் இல்ல சார், பிரச்சனை வேண்டான்னு தான் சொல்றேன். நம்ம வீட்ல நம்மள கேட்காம அவங்க எப்படி தோணலாம் சார்? அவங்க கிட்ட அதுக்கான ஆர்டர் எல்லாம் இருக்கும். இல்லனா இவ்வளவு தைரியமா நம்ம இடத்தை தோண்டுவாங்களா சார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். என்னானோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க, பங்கஜுக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருமா? அதானே மீரா மேமே சொல்றாங்க, நீ ஏன் பங்கஜ் சார தடுக்கிற? அவ்வளோ அழகான புல்வெளி, அதை தோண்டா அந்த இடமே நாசமாயிட்டாதா? அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? என்ன பேசுற தீனா, இப்ப புல்வெளி மோசமாடுங்கறதான் பிரச்சனையா? எவ்வளவு சீரியஸான இஷ்யூ போயிட்டு இருக்கு. பங்கஜ் நீங்க போய் கேளுங்க, இப்படி எல்லாத்துக்கும் நாம பயப்பட வேண்டிய நெசசிட்டி கிடையாது. இல்ல மேடம், அவ்வளவு பெரிய பிசினஸ்மேன் சூரிய பிரகாஷ் வீட அப்படி நினைச்ச உடனே தோண்ட முடியாது. அவங்களுக்கும் கண்டிப்பா ஏதாவது தெரியும். எவ்வளவு தைரியமா வந்து பண்றாங்கன்னா அதுக்கான எல்லா ஆர்டரும் அவங்க கண்டிப்பா வச்சிருப்பாங்க. நம்ம மீறி போய் கேட்டா வீண் பிரச்சனை தான் வரும்.